வணக்கம் நண்பர்களே. தோனி இருக்கட்டும்ப்பா, தோனியை விட இவரை தான் நம்ம வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சோப்ரா வந்து தினேஷ் கார்த்திக்கை வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு. ஐபிஎல் போட்டி முடிஞ்ச பிறகு இந்த தென்னாப்பிரிக்கா தொடரில் பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு பேட்டிங்கில் கடைசி நேரத்தில் தூண்களாக இருந்தது ரெண்டு பிளேயர்ஸ். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து இந்த தென்னாப்பிரிக்க தொடரில் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் வந்து ஆடியிருக்காரு, 92 ரன்கள் சேர்த்திருக்காரு, 158.62 அப்படிங்கிற அதிரடியான ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து இவர் வந்து வச்சிருக்காரு. 3 வருஷமாக இவருக்கு வந்து இந்தியனில் விளையாட வாய்ப்பு வந்து கிடைக்கல. இருந்த போதிலுமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடு வந்து தினேஷ் கார்த்திக் திரும்ப வந்து ஒரு கம்பேக் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இதை பற்றி வந்து ஆகாஷ் சோப்ரா வந்து என்ன பேசியிருக்காருன்னா, இந்த தென்னாப்பிரிக்க தொடரில் வந்து புவனேஸ்வர் குமார், இசான் கிஷான் இவங்களுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து தினேஷ் கார்த்திக் தான். நீண்ட நாட்களாக வந்து கஷ்டப்பட்டு விளையாண்டு லோக்கல் மேட்ச் ஐபிஎல்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து தினேஷ் கார்த்திக் திரும்ப வந்து டீம்ல வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. தோனியோட ஒட்டுமொத்த கேரியரும் முடிஞ்ச பிறகும் கூட தினேஷ் கார்த்திக் வந்து சர்வதேச போட்டியில் வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு. 2004 தான் பார்த்தீங்கன்னா தோனிக்கு முன்பாகவே தினேஷ் கார்த்திக் இந்தியனில் அறிமுகமானார். ஆனால் அதே வருஷத்தில் வந்து தோனியும் வந்து அறிமுகமான காரணத்தினால தோனிக்கு தான் வந்து எல்லாருமே அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. தோனினால் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை இழந்தவர்களில் தினேஷ் கார்த்திக்கும் வந்து குறிப்பிடத்தக்க ஒருத்தர். இப்போ வந்து தோனி ஓய்வு வாங்கின பிறகுமே கூட விடாமுயற்சியோடு பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து திரும்ப இந்தியனில் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ தோனியினுடைய சாதனை ஒருபுறம் இருந்தாலும் தினேஷ் கார்த்திக்கினுடைய இந்த ஒரு கம்பேக்கை பற்றி, இந்த வயசுலையும் அவர் ஆடக்கூடிய விதத்தை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.